ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் செய்யும் மாயம் எபிசோட் நம்பர் 22. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் வர வீடியோஸ் நாச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸன் கார் சாவித்ரி. பார்வதி, லக்ஷ்மியோட அம்மா அப்பாவோட நினைவு நாள் வருதுமா? தெரியுமா? பார்வதி அதை கேட்டு கண் கலங்குறா. ஆதி அதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், என்ன, லக்ஷ்மிக்கு பேரண்ட்ஸ் இல்லையா? பார்வதி, ம், அவளுக்கு அது ஞாபகம் இருக்குமா? சாவித்ரி, அன்னைக்கு அவளை கூட்டிட்டு கோவிலுக்கு போ, சாமி கும்பிட்டுட்டு அங்கே வர எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுங்கள், சரியா? பார்வதி, ம், சரிம்மா, நான் அவகிட்ட சொல்கிறேன். ஆதிக்கு அதை கேட்டு கஷ்டமாக இருக்குது. ஆதி மைண்ட் வாய்ஸ், இப்போ தான் புரியுது ஏன் லக்ஷ்மி அன்னைக்கு பார்வதி மயங்கியிருந்த நேரம் அப்படி துடிச்சு போனான்னு. பார்வதியும் அவளோட ஃபேமிலியும் கிடைக்க லக்ஷ்மி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறாரு. பார்வதி கொஞ்ச நேரம் கணேசன் கூடையும் சாவித்ரி கூடையும் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் பார்வதி ஃபோனை கட் பண்ணுறான். அப்போது ஆதி மறுபடியும் பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. ஏன்னா பார்வதியோட ஹாஸ்டல் வந்துடுச்சு. ஆதி, உங்கள் ஹாஸ்டல் வந்துடுச்சு. பார்வதி, ரொம்ப தேங்க்ஸ். ஆதி, பரவாயில்ல, இனியாச்சும் கவனமாக இருங்க. பார்வதி, ம். ஆதி, அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். ஆதி அவரோட கார்டை கொடுக்குறாரு. ஆதி, இந்தாங்க இதில் என்னோடய நம்பர் இருக்குது. பார்வதி அந்த கார்டை வாங்குறா. பார்வதி, தேங்க்ஸ். பார்வதி அழகாக ஸ்மைல் பண்ணுறா. ஆதி, பரவாயில்ல. பார்வதி கார்லேருந்து இறங்கி ஹாஸ்டலுக்குள்ளே நடந்து போகிறாள். ஆதி அவரோட காரை எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணுறாரு. சீன் ஷிஃப்டோ ஆதிஸ் ஹவுஸ். ஷாம், என்னடா ஆதி இன்னும் காணோம்? விஷ்ணு, பதட்டப்படாத, அவன் வந்துடுவான். ஷாம், ம், சரி. அப்போது ஷாம்க்கும் விஷ்ணுக்கும் ஒரு கார் சவுண்ட் கேட்குது. விஷ்ணு, ஆதி வந்துட்டான் போல இருக்கு. அப்போது மெயின் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. விஷ்ணுவும் ஷாமும் லிவிங் ரூம்லேருந்து வெளியில் வராங்க. ஆதி உள்ளே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஆதி யாரோட முகத்தையும் பார்க்காம டல்லாக அவரோட ரூமுக்கு போகிறாரு. விஷ்ணு ஷாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க. விஷ்ணு, நான் பார்த்துக்குறேன் ஷாம், நீ டென்ஷன் ஆகாத. ஷாம், ம், சரி. அப்போது ஷாம்க்கு ஒரு கால் வருது. ஷாம் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. அப்போது விஷ்ணு ஆதிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. விஷ்ணு ஆதியோட ரூமுக்கு போகிறாரு. ஆதி பெட்டில் உட்காந்து ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஏதோ யோசிச்சுட்ருக்காரு. விஷ்ணு ஆதியோட ஷோல்டரில் தட்டுறாரு. ஆதி விஷ்ணுவை திரும்பி பார்க்குறாரு. விஷ்ணு ஆதியை பார்த்து ஷாக் ஆகுறாரு. விஷ்ணு ஷாக்காக, என்னடா ஆச்சு, ஏண்டா கண்ணெல்லாம் கலங்கி இருக்குன்னு கேட்குறாரு. ஆதி எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காரு. விஷ்ணு அவரை எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை டேபிளில் வச்சுட்டு ஆதி பக்கத்தில் உட்காராரு. அப்போ ஷாம் ஃபோன் காலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆதியோட ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஆனால் விஷ்ணுவும் ஆதியும் அதை பார்க்கல. ஷாம் உள்ளே போகலான்னு நினைக்கிறப்போ ஷாம் மைண்ட் வாய்ஸ், இல்லை உள்ளே போக வேண்டாம், நம்ம உள்ளே போனால் கண்டிப்பாக எதுவும் பேச மாட்டாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வெளியே இருந்து கேட்கலான்னு நினைக்கிறாரு. விஷ்ணு, டேய் மச்சான், ஏன்டா அலற? ஆதி எதுவோ சொல்லாமல் விஷ்ணுவை ஹக் பண்ணி அலறாரு. விஷ்ணு, டேய் ஏன்டா அலற? ஆதி ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி விஷ்ணுவை பார்க்குறாரு. ஆதி, எனக்கு என்னோட அம்மாவோட ஞாபகம் அதிகமாக வருது விஷ்ணு. ஷாம் இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. ஷாம் மைண்ட் வாய்ஸ், அம்முவா, யார் அந்த அம்மு? ஆதியும் விஷ்ணுவும் அப்படி என்னத்தை மறைக்கிறாங்க என்கிட்ட இருந்து? ஆதியை இப்படி ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை, அப்படி என்ன தான் நடந்திருக்கும்? விஷ்ணுவுக்கு ஆதியை அப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட கண்ணும் கலங்குது. விஷ்ணு, என்னடா சொல்கிற? ஆதி, ஆமாடா, எனக்கு என்னோடய அம்மாவை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் நான் அவளை பார்க்குற நேரம் அவன் என்னை ஞாபகம் வச்சுருப்பாளா, இல்லாட்டி என்னை மறந்துருப்பாளாடா? விஷ்ணு, அவள் கண்டிப்பாக உன்னை ஞாபகம் வச்சுருப்பாடா, நீ கவலைப்படாத, சீக்கிரமாக நீ அம்மாவை பார்ப்ப. அதுதான் அவன் இந்தியாவில் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்டா. ஆதி, ஆனால் எப்படிடா, அவள் அட்ரஸ் கூட என்கிட்ட இல்லை, அப்புறம் எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? விஷ்ணு, டேய் சென்னையில் தான் நம்ம தீபக் இருக்கானேடா, அவன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அம்மாவோட ஃபுல் டீட்டெயில்ஸை எடுத்து தந்துடுவான். ஆதி, அவன்கிட்ட பேசணும், ஆனால் அவனோட நம்பர் என்கிட்ட இல்லையே.
விஷ்ணு, நீ அதை பற்றி கவலைப்படாத. அவனோட நம்பரை நான் எடுத்து தரேன். நீ அதை பற்றி கவலைப்படாதடா, சரியா? ஆதி, ம், சரி. ஷாம்க்கு இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாரு. அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. விஷ்ணு, நீ இன்றைக்கி எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா வந்து சாப்பிடு. ஆதி, இல்லைடா எனக்கு வேண்டாம். விஷ்ணு, டேய் ப்ளீஸ்டா கொஞ்சமாச்சும் சாப்பிடுடா. ஆதி, வேண்டாண்டா. விஷ்ணு கொஞ்ச நேரம் ஆதி கிட்டே கெஞ்சுறாரு, ஆனால் ஆதி வேண்டான்னு சொல்கிறாரு. அப்போது ஷாம் உள்ளே வர்றாரு. விஷ்ணு ஷாமை பார்க்குறாரு. ஆதி கீழே குனிஞ்சிருக்காரு. விஷ்ணு, ஷாம் ஷாம், நான் எல்லாத்தையும் வெளியே இருந்து கேட்டுகிட்டு தான் இருந்தேன். விஷ்ணுவும் ஆதியும் ஷாக் ஆகுறாங்க. விஷ்ணு, ஷாம் அது அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றாரு. ஷாம், நீ எதுவும் பேசாத. நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்லன்னு எனக்கு தெரியும். நானே ஊட்டி விடுறேன், ஒழுங்காக சாப்பிடுங்க, அப்போ தான் நானும் சாப்பிடுவேன். ஆதி, டேய் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் வர லேட் ஆகும்னு சொன்னேன்ல, அது உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன்டா சாப்பிடாமல் இருக்கீங்க? ஷாம், ஏன் சார் சாப்பிடாமல் இருக்கவா? அதெல்லாம் முடியாது, இப்போ நீ ஒழுங்காக சாப்பிட்ற. ஆதி, எனக்கு வேண்டாண்டா. ஷாம், நீ சாப்பிட்லனா நானும் சாப்பிட மாட்டேன். ஷாம் மூஞ்சியே திருப்புறாரு. அப்புறம் ஆதி கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. அப்புறம் ஷாம் விஷ்ணுக்கும் ஆதிக்கும் சாப்பாடு ஊட்டி விடுறாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. சீன் ஷிஃப்ட்டு பார்வதி. பார்வதி அவளோட ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போது அவளோட மைண்டில் ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. ஆதி, உனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணனா, அப்புறம் ஒரு சொல்யூஷன் வேணும்னா, உனக்கு மனசுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண. பார்வதி அதை நினச்சி கண் கலங்குறான். பார்வதி மைண்ட் வாய்ஸ், என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும், அதுவும் என்னோட டைரிக்கிட்ட. அவன் இப்போது எங்கே இருக்கிறான்னு கூட தெரியல. அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பார்வதி அலறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்வதிக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. பார்வதி ஒரு டைரி ஒன்று எடுக்கிறாள். பார்வதி மைண்ட் வாய்ஸ், நம்ம எல்லாத்தையும் இதில் ரைட் பண்ணலாம். நம்ம டெய்லியும் இந்த டைரியில் ரைட் பண்ணலான்னு நினைக்கிறாள். பார்வதி அந்த டைரியை ஓப்பன் பண்ணுறா. பார்வதி ஃப்ரண்ட் பேஜில் ஒன்று ரைட் பண்ணுறாள். டு சம்ஒன் ஸ்பெஷல் ஹூ ஐ மிஸ்டு ஆல் தீஸ் இயர்ஸ். பார்வதி அதை ரைட் பண்ணும்போது கண் கலங்குறாள். அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு நெக்ஸ்ட் பேஜில் போய் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாள். அவள் சின்ன வயசில் இருந்து இப்போ வரைக்கும் அவளோட வாழ்க்கையில் என்ன ஹாப்பினஸ் எல்லாம் நடந்துச்சோ அதையெல்லாம் அந்த டைரியில் ரைட் பண்ணுறாள். அப்படியே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் போகுது. பார்வதி அந்த டைரியில் ரைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாள். அப்புறம் அவள் அந்த டைரியை க்ளோஸ் பண்ணுறாள். பார்வதி ஒன்று யோசித்து கண் கலங்குறாள். பார்வதி மைண்ட் வாய்ஸ், டைரி, நான் இந்த டைரியில் என்னோடய சந்தோஷமான மெமரிஸை தான் நான் இதில் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய இன்னொரு பக்கம், அதாவது என்னோடய சோகத்தை நான் இதில் ரைட் பண்ணல. உன்னை எப்போ பார்ப்பேன்னு இருக்குது. உங்ககிட்ட என்னோடய சோகம் எல்லாத்தையும் உன்னோட கண்ணை பார்த்து பேசணுன்னு நினைக்கிறேன். உன்னை எப்படா பார்க்க போகிறேன்? டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். That I'm invincible, nobody gon' bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.
Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.